பத்ரே, இது வந்து எப்படி நாங்கெல்லாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம். சோ என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு. என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அவங்களே வந்து பயங்கரமா கொலாப்ஸ் பண்ணிட்டேன். என் பர்த்டே 14 போயிடுச்சு, சோ கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் அகெயின் உன் பர்த்டே 27th, அதுக்கப்புறம் வந்து இப்ப நியூ இயர், இது மாதிரி நிறைய கமிட்மெண்ட் வேற அதிகமாயிட்டே போகுது. கையில பைசா கிடையாது, என்ன பண்றது தெரியல, அப்படிலாம் வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தோம். என்னால முடிஞ்சது வந்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. சோ அது வந்து அந்த கிஃப்ட் வந்து அவங்க கூடவே இருக்கும் எப்பவுமே, ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட் தான் அது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அது வந்து நீங்களும் பாப்பீங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. நீங்க என்ன என்ன விரும்புறீங்க, என்ன அவங்களுக்கு? அவங்க வந்து அந்த அந்த ஸ்மைலை பார்க்கணும், அந்த அந்த கிஃப்ட பார்த்தாலே அவங்க ஸ்மைல் வரணும். ஓ அப்படியே, அத நாங்க அத நீங்க பாருங்க. ஓகே, நீங்க அனு நீங்க இது சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம், அந்த கிஃப்ட் பார்த்தோன்னே ஷீல் ஃபீல் வெரி ஹாப்பி, சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே கூடவே இருக்குதுல, ஆமா கூடவே இருக்கு, ஹாப்பியா இருக்கும் அவளுக்கு. ஓகே, நீங்க நீங்க பிரதீஷ் என்ன சொல்ல வரீங்க? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டா இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா அவங்களோட ரொம்ப பிடிக்கும் அது. ஆமா ஓகே, சொல்ல முடியாது. அது நீங்க பண்றது ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா ஆமா, நான் பண்ற ஒரு கிஃப்ட். சோ அது மட்டும் இல்லாம என்னன்னா வந்து இப்போ அவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த விஷயத்த லைக் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. சோ அது என்ன எப்படி சொல்றது இல்ல, இதுக்கு மேல பேச நானே சொல்றேன். ஹாப்பி பர்த்டே காவ்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ, உனக்கு ஹாப்பி பர்த்டே, உனக்கு உன்றா புனாக்கு. ப்ரோ நானே கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்றேன், சரியா? உன் வாயை வச்சு லொடலோட இந்த திட்டுக்கள் பூட்டு மாதிரி வச்சுக்க பார்த்தேன் வாயை, அது கொஞ்சம் நல்லா பூட்டுக்கினீரு, சரியா? உன் வாய் சும்மா இருக்க மாட்டேது. நீ வந்து இந்த ஆங்கரிங் பண்றது, இந்த வந்து ஹோஸ்ட் பண்றது, இந்த கமெண்ட்ரி கொடுக்கறது எல்லாம் கம்புடு விட்டு, உன்னை யாருமே கேட்கல. நான் கேக்கு பண்றேன், டீச்சர் கத்துற எது கத்துற, கொம்புடு இருக்கோ, சரியா? கொம்புடு இருக்கோ, சொல்ற பிரச்சனை கேக்கு நல்லா இருக்குதா? கேக் சொன்னதான வந்த, அதோட கொம்புடு விட்டுருக்கோம், சரியா? நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம், நான் பண்றோம், வாயில புடி இது பண்ணு, நீ தாம வாலு 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 கத்துக்கிறேன். ஏய் கம்புடுடா, மனசு நல்லா தரப்பத்திக்கோ, மனசு நல்லா தரப்பத்திக்கோ, எதுவுமே இல்ல, ரெடியா? அப்படியே கீழே கொண்டு வா, தின கொண்டு தின பத்திக்கோ, தின பத்திக்கோ, பாத்து பாத்து இந்த வார்த்தையை மக்கள் சொல்லிட்டு போங்க, எப்படி கேட்டா என்ன
நண்பன் வெங்கி பிரதீஷ் கிஃப்டர் பாய் இவர்தான் எல்லா கிஃப்ட் எல்லா பத்திரிகை இவர்தான் கிஃப்ட் பாய் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வந்து நாங்க வந்து பிளான் பண்றது இவர் எடுத்து வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தங்கக்கிளி தம்பி அப்புறம் வந்து இவங்க தான் எங்கள் டீம். இவங்க எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா இந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அது இவங்க கூட மட்டும்தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹாப்பி பர்த்டே காவியா, காட் பிளஸ் யூ. எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வண்டி ஷோக்கில் இருக்காங்க. வண்டி ஷோக்கில் இருக்காங்க. இப்போ வண்டி ஓட்ட போறாங்க, பறக்க போறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. கண்டிப்பா இன்னும் அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் தொடர்ந்து அண்ட் தேங்க்யூ சோ மச். சப்ஸ்கிரைப் செனியோ.